ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உணவு புதுரகம் வித் சந்தியா தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்டைல் புட்டுங்க. இது வந்து ஒரு குழா புட்டு. இந்த குழா புட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக உடனடியாக செஞ்சிடலாம். அரிசி ஊற வைக்கவோ இல்லை நம்ம மிஷினில் கொடுக்கணுங்கிற அவசியமோ தேவையில்லை. உடனடியாக செஞ்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த புட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த புட்டை செய்கிறதுக்கு ஒரு 15 to 20 minutes தான் நமக்கு தேவைப்படும். வாங்க, இந்த புட்டை எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு கடலை கறி பண்ண போகிறேங்க. அதுக்காக நான் இங்கே வந்து கடலை எடுத்து வச்சுருக்கேன். அது கருப்பு கடலையோ இல்லை வெள்ளை கொண்ட கடலையோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இப்போது நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது 100 to 150 grams இருக்குங்க. அதை நல்லா வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நினச்சிருக்கேன். இப்போது இங்கே ஒரு 1/2 teaspoon கோரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள், அப்புறம் இங்கே 1/4 teaspoon போல் ரெட் சில்லி பவுடர், 1/4 teaspoonலேருந்து 1/2 teaspoon வரைக்கும் ஒரு மஞ்சத்தூள் பவுடர் இருக்குது. இப்போ இங்கே 1 teaspoon சோம்பு இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ண போகிறோம், ட்ரை ரோஸ்ட். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இப்போது அதுக்கு தாளிக்கிறதுக்காக நான் இங்கே வந்து சோம்பு 1/2 teaspoon, 3 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே 4 to 5 பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேங்க. 1 துண்டு இஞ்சை நல்லா நச்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் இங்கே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிச்சு பொடிச்சாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே 2 to 3 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தக்காளியையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை 2 2 நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த இன்ஸ்டன்ட் புட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க. முக்கியமாக இது இருந்தால் போதும், நம்ம உடனடியாக செஞ்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க, வீட்டு புழுங்கல் அரிசி. இதில் வந்து நம்ம இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாங்க, உங்கள் சாய்ஸ் தாங்க. இப்போது இங்கே 1 spoon, அதாவது 1 spoon கூட இல்லைங்க, 1/4 spoon தாங்க இருக்கும் வெந்தயம். அதையும் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போட்டு நான் ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த வெந்தயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க அரைக்கணும். நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாங்க. தண்ணி நல்லா தொளிச்சு தொளிச்சு தாங்க நம்ம பிணையணும். நம்ம வந்து அந்த பிடிக்கிற பதம் வந்தாலே நமக்கு அது பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா பிணையணுங்க. ஆட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கடலை கறிக்காக ஃபஸ்ட்டு கடலையை பாயில் பண்ணிடுவோம். போட்டுக்கிறேங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மூடிடலாம். 3 to 4 whistles வரட்டோங்க. நான் ட்ரை ரோஸ்ட்காக எடுத்து வச்சு இதை 3த்தையும் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் நம்ம பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சோம்பு சேர்த்து. இப்போது நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் இதை ஆற வைக்க போகிறேன். கடலையும் நல்லா வெந்துச்சுங்க. 1 கப் வரைக்கும் எடுத்து தனியாக எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம அரைச்சி கடலை கறி கூட சேர்த்து போடுங்க. எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் கூட சோம்பு சேர்த்து அரைக்க போகிறேங்க. இந்த கொண்ட கடலையை 1 கப் எடுத்து வச்சேன். அதையும் நல்லா அரைச்சி விழுத எடுத்துக்கிட்டேன். நம்ம ரோஸ்ட் பண்ணதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 2 tablespoons தேங்காய் ஊற்றிருக்கேங்க. இப்போ இது நல்லா காயட்டும். சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஸ்லிட் பண்ணி வச்சது கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடிசாக நறுக்கில் வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுருலாங்க. நம்ம தக்காளி சேர்த்துட்டு 3 நிமிஷம் மூடி வைக்கலாங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு, இப்போது மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்த்துடலாம். சூப்பரான ஒரு வாசனைங்க. நச்சு வச்ச பூண்டியும் இஞ்சியும் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போது இந்த டைமில் தாங்க நம்ம சேர்த்துக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்க்க வேண்டாம், ஏன்னா அதோட ஒரு வாசனைலாம் போயிடும், வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ண இந்த காரத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. கிளறி கொடுத்துருங்க. இந்த கடலை அரைச்சோல இந்த பேஸ்ட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கொடுங்க. இது புட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும்.
நீங்கள் குழம்புக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஆனால் நான் ஊற்றலைங்க. அதுதான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கடலைக்கறி ரெடி. ஓ, நான் புட்டு பாத்திரம் வச்சுருக்கேங்க புட்டு அவிக்க. இப்போ வாங்க நம்ம கிளறி வச்ச புட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ, நம்ம புட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நான் முதல்ல தேங்காய் போட்டுக்கிறேங்க. துருவி வச்ச தேங்காவை நான் அதில் சேர்த்துக்கிறேன். முதல்ல தேங்காய், அதுக்கப்புறமா நம்மளோட புட்டு மாவு. ஃபில் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், புட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இறக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் புட்டு ரெடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை காடமம் பவுடரோடு சேர்ந்து கலந்து வச்சுருக்கேங்க. இங்கே கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தோடு சேர்த்து. இப்போது இங்கே கொஞ்சமாக நெய். இப்போது இது மேலே நம்ம ஃப்ளேவருக்காக நெய். இது நம்ம ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேங்க. இப்போது நம்மளோட கடலைக்கறியும் இன்ஸ்டன்ட் புட்டும் ரெடி. இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கடலைக்கறி இப்போது கடலைக்கறி கொஞ்சமாக எடுத்து நல்லா பெனஞ்சு வேறு லெவல், அல்டிமேட்டாக இருக்குது. அதோட இனிப்பு புட்டு வழக்கு கூட வச்சு இங்கே வச்சுருக்கேன். நம்மளோட சக்கரை, நம்மளோட ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஓகேங்க. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஃபட்டாஃபட்டான நம்மளோட இன்ஸ்டன்ட் கேரளா ஸ்டைல் புட்டு ரெடி. கூடவே நம்மளோட கடலைக்கறியும் நம்மளோட தேங்காய் நம்மளோட ஏலக்காய் சக்கரை பொடியும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம பழம் பப்படம்லாம் வச்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சீக்கிரமாக நான் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம எல்லாருமே ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ், நம்மளோட மேரிட் கேர்ள்ஸ், நம்மளோட ஆஃபீஸ் போகிறவங்க, ஸோ உங்கள் எல்லாருமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஒரு டிஷ் அண்ட் ரெசிபி இது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சந்தேகம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் சந்தியா தியாகராஜன்.